இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எனக்கு டே ஆஃப். ஸோ இன்றைக்கி டே ரூட்டின் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். டேக்கு வந்து இன்றைக்கி வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிட்டுருக்கா. அதனால் குக்கிங் எல்லா வேலையும் நல்லா பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு எல்லாம் குக் பண்ணிவிட்டு அவளை எழுப்பலாம். என்ன குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. என்ன குக் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தப்போ ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை, ஃபிஷ் மட்டும் தான் இருந்தது. ஸோ ஃபிஷ் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். எப்படியும் ஃபிஷ் அன்ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்பில் வந்து வாஷிங் மிஷினில் எல்லா துணியும் போட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ஒரு ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு ஏதாவது மூவி போட்டு விடலான்னு சொல்லிட்டு ப்ரைம் வீடியோ ஓப்பன் பண்ணி மூவி ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறமா எதுவும் புது படம் எதுவும் அதை வந்த மாதிரி இல்லை. சரி ஓகே, வேறு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சிடலாம்னு நினச்சேன். ரைஸ் வைக்கிறது வந்து எப்போவுமே பேயோட ஒர்க்கு தான். அவள் இனி எந்திரிச்சு வச்சு எப்போ சாப்பிட்றது, அதனால சரி இன்றைக்கி நம்மளே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சிட்டேன். ஆனால் எப்படியும் அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக திட்ட தான் போகிறாள். ஏன்னா எப்போவுமே நான் ரைஸ் வச்சேன்னா அது கண்டிப்பாக சொதப்பிடும். அதே டைமில் ஃபிஷ்ஷும் அன்ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷில் என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் கறி பண்ண போகிறேன். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா தக்காளி புளி இல்லாமலே டேஸ்டியாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்த மீனில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறமா மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூடயே தேவையான உப்பும் போட்டு நல்லா அது செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து ஓரமாக வச்சுட்டேன். அப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் வந்து எப்போவுமே நான்வெஜ் வந்து நான் தான் பண்ணுவேன். ஸோ நான்வெஜ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு கரம் மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கரம் மசாலாவையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். பே எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கிறக்காக ஃப்ரீசரில் எப்படி எடுத்து வச்சுருப்பா, ஸோ அதில் ரெண்டு கியூப்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னலாம் பார்த்துடலாம். ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை, லீவ்ஸ் வந்து கிடைக்கல, ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய், இவை எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணுற டைம்க்குள்ளே ரைஸுமே வெந்துடுச்சு, ஸோ அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா டீப்பாக நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிக்சிக்கு மாற்றி அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதே ஆயிலையே ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம நீங்கள் வந்து ரொம்பவும் ஃப்ரை பண்ண வேண்டாம், நார்மலாக ஃப்ரை பண்ணாலே போதும். ஃப்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு அப்போவே வந்து சாப்பிடணும் போல் இருந்தது. இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்பு வைக்கும்போது இன்னும் கூடுதலாகவே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் வந்து அவ்வளோவா உடையாது. நல்லா துண்டு மீனில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டேன். அப்புறமா அதே எண்ணெயில் தாளசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தாளசத்துக்கான தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அதை வந்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டேன். கிண்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், வந்து அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருமே நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா கலக்கி ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா மசாலா கூட அது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் நேரம் வெயிட் பண்ணிக்கணும். திரும்பியுமே நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாயும் போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். கிரேவி வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. அது இனி வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டால் போதும், கிரேவியோட அது மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சாலே போதும், கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டி ஃபிஷ் கறி ரெடி. இது என்னோட ஸ்டைல் ஃபிஷ் கறி. நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் கறி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ரெடியானதுமே நான் பேவை எழுப்பி சாப்பிடவான்னு கூப்பிட்டேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவளே வந்து சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நமக்கு சோறு தான் முக்கியம்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீலாகில் சந்திக்கலாம். பாய் பாய். அடிபொலி.